ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்க திவ்யதேசம் மொத்தம் 15 கோயில் இருக்குது. கோயில் நகரம்னு சொல்லுவாங்க. இப்போ 15 திவ்ய தேசங்கள் இருக்குது. இது இல்லாமல் நிறைய சிவன் தலங்கள் நிறையா இருக்குது. நான் இப்போது திவ்ய தேசங்களை பற்றி மட்டும் சொல்கிறேன். காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15, அதோடய லிஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு 43rd திவ்ய தேசத்துலேருந்து 57rd திவ்ய தேசம் வரையில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்னா, சிவரதராஜ பெருமாள், ஆதிகேசவ பெருமாள், அந்த மாதிரி நமக்கு 15 திவ்ய தேசம் இருக்குது. திருக்கட்சி ஃபஸ்ட்டு 43rd அஷ்ட புயகா புயாகரம், திருவெக்க, திருவேலுக்கை, திருத்தங்கா, திருக்கல்வனூர், திருவுரகம், திருநீரகம், திருக்காரகம், திருக்கார்வானம், திருப்பரமேஸ்வர விண்ணகரம், திருப்பவளவண்ணான், திருநீலத்தங்கள் துண்டம், திருப்பாதகம், திருப்புட்குழி அப்படின்னு சொல்லி 15 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு திருச்சியிலேருந்து நம்ம காஞ்சிபுரம் போய்க்கணும். 279 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. முத நாளே நம்ம கிளம்பிக்கணும். முத நாளே நைட்டு நம்ம கிளம்பிட்டு காஞ்சிபுரத்தில் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஹோட்டலில் போயிட்டு மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க திருக்கட்சி வரதராஜ பெருமாள், செம்ம கும்பலாக இருக்குங்க, செம்ம ஃபேமஸான கோயில். காஞ்சிபுரம்னா ஃபஸ்ட்டு வரதராஜ பெருமாள் கோயில் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அங்கே இருக்க வரதராஜ பெருமாளை போய் பார்த்துட்டு, அவர் வந்து 43rd திவ்ய தேசம். ஸோ அவரை பார்த்துட்டு அங்கே அந்த கோயிலேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துலேயே அஷ்ட புயாகரம். காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே எல்லா கோயிலுமே கிட்டத்தட்ட கிட்டக்கிட்டக்க இருக்குங்க. ஸோ அதனால் ஈஸியாக பார்த்துடலாம். எல்லா கோயிலையும் கிட்டக்கிட்ட இருக்கிறதுனால சீக்கிரமாகவும் பார்த்துடலாம். கோயில் கொஞ்சம் கும்பலாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிக்கெட்லாம் வாங்கிக்கணும், பிளான் பண்ணிக்கணும். ஃப்ரீ தர்ஷனம் நின்றுன்னா 3 மணி நேரம் ஆகிடும். அதை முடிச்சுட்டு 45rd திவ்ய தேசம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் 350 மீட்ரு தான். அங்கே இருக்கார் யார், திருவெக்க ஸ்ரீ யதோத்ரி யதோத்காரி கோவில், அந்த கோயில் பேர் வந்து. அது முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம 46rd திவ்ய தேசம் பார்க்க போகிறோம். அவர் யாருன்னா ஸ்ரீ அழகிய சிங்கர் பெருமாள் கோவில், திருவேலுக்கை அப்படின்ற இடத்துல இருக்குது. 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இப்போ இது வந்து 46rd திவ்ய தேசமாக சொல்லப்படுது. இந்த கோயிலை பார்த்து முடிச்சுட்டு 47rd திவ்ய தேசத்துக்கு போகிறோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 மீட்டர் கிட்டக்கே இருக்குது, நடந்து போகிற தூரத்துலேயே இருக்குது. அது திருத்தங்கா திருதீப பிரகாச பெருமாள் கோவில். ஸோ அவரை சேவிச்சுட்டு 48rd திவ்ய தேசம் போகிறோம். 48rd திவ்ய தேசம் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா உங்களுக்கு 75 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கார். ஸோ நம்ம வந்து மார்னிங் இந்த கோயிலெலாம் பார்த்துட்டு லஞ்சு கோயில் மூடி இருக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் இந்த ட்ராவல் டைமை வச்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கணும். திருக்கல்வனூர் ஆதி வராக பெருமாள் கோவில், இவரை பார்த்துட்டு 49rd திவ்ய தேசத்துக்கு போகிறோம். எப்படியோ அது ஒரு 5 மணி ஆகிடும். அது கிட்டக்க நடக்கிற தூரத்துலேயே இருக்குது திருவுரகம் ஸ்ரீ உலகந்த பெருமாள் கோவில். ஸோ அவரை பார்த்துட்டு 50rd திவ்ய தேசம் போகிறோம். 50rd திவ்ய தேசம் பார்த்திங்கன்னா திருவுரகத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா உங்களுக்கு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கார். திருநீரகம்னு அந்த கோயில் பேர். ஜெகதீஸ்வரர் கோவில், ஜெகதீஸ்வரரை போய் பார்த்துட்டு 51rd திவ்ய தேசம் போகிறோம். 51rd திவ்ய தேசம் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா திருநீரகத்திலேருந்து உங்களுக்கு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கார். ஸ்ரீ திருக்காரகம் ஸ்ரீ கருணாகர பெருமாள் கோவில், கருணாகர பெருமாளை பார்த்துட்டு 52rd திவ்ய தேசம் போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படியும் நமக்கு நைட்டு 7-8 மணி ஆகிடும். ஸோ அந்த கோயிலை பார்த்துட்டு நம்ம அடுத்த கோயில் எங்கே போகிறோம்னா 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க திருக்கார்வானம் ஸ்ரீ திருக்கார்வாணர் கோவிலை பார்க்க போகிறோம். அந்த திருக்கார்வாணரை தரிசனம் செஞ்சுட்டு அங்கேருந்து 53rd திவ்ய தேசம் பார்க்குறோம். அது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா உங்களுக்கு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கார். திருப்பரமேஸ்வர விண்ணகரம் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோவில், அவர் வந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கிறாரு. இது 53rd திவ்ய தேசம். இவரை பார்த்து முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து 54rd திவ்ய தேசம் பார்க்க போகிறோம்.
54வது திவ்ய தேசம். டைம் இருந்தால் பார்க்கலாம், இல்லைனா ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம அடுத்த நாள் காலையில் கூட பார்க்கலாம். திருப்பவளவண்ணான் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறாரு. திருப்பாரமேஸ்வர விண்ணகரத்துலேருந்து திருப்பாவளவண்ணார் கோவில்னு சொல்கிறாங்க. 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இவரை பார்த்துட்டு அடுத்து 55வது திவ்ய தேசம் திருநீலத்தங்கல் துண்டம் அப்படின்ற கோயில். அங்கே வந்து இருக்கிற பெருமாளை பார்த்துட்டு இவர் வந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கிறாரு. அவரை பார்த்துட்டு 56வது திவ்ய தேசத்துக்கு நம்ம போகிறோம். அது 56வது திவ்ய தேசம் எவ்வளோ தூரம் இருக்குன்னா, உங்களுக்கு அதே 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கார். திருப்பாதகம் ஸ்ரீ பாண்டவ தூதர் கோவில்னு சொல்கிறாங்க. அந்த 56வது திவ்ய தேசத்தை பார்த்துட்டு அடுத்து நம்ம 57வது திவ்ய தேசம் போகிறோம். 57வது திவ்ய தேசமும் கிட்டக்க தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கோயில் எவ்வளோ தூரம் இருக்குன்னா, உங்களுக்கு அதுவும் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. திருப்புட்குழி ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் கோவில். ஸ்ரீ விஜயராகவரை சேவிச்சுட்டு நம்ம வந்து திருச்சிக்கு நம்ம ரிட்டர்ன் வரப்போகிறோம். திருச்சி அங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 290 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம இருக்கோம். ஸோ நம்ம 290 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி திருச்சிக்கு வந்து சேரப்போகிறோம். ஸோ இது தாங்க இந்த காஞ்சிபுரம் திவ்ய தேசத்தை பார்க்கக்கூடிய பிளானு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் லிங்க்கை. தேங்க்யூ.